ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி, அதாவது ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் பே இல்லை ஃபோன்பே இல்லை பேடிஎம், ஸோ எந்த ஒரு யூபிஐ மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டே இல்லை, ஸோ ஏடிஎம் கார்டை நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜிபே ஃபோன்பே ஸோ பேடிஎம் இது போல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது யூபிஐ மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் லிங்காக இருக்கணும். அப்படி லிங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட், அதாவது ஓடிபி பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். அண்ட் இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கணும். அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் சப்மிட் பண்ண மட்டும்தான் இந்த யூபிஐ மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ப்ரூஃபாக ஸோ அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், ஸோ எக்ஸ்ட்ரா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகாத பேங்க் கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஸோ டெபிட் கார்டு ஆப்ஷன் மட்டும் தான் ஷோ ஆகுது. அதாவது எஸ்பிஐ யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் ஒர்க் ஆகலை. ஸோ இந்தியன் பேங்க் கஸ்டமராக இருந்தீங்க இல்லை அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ், ஸோ இந்த பேங்க்கோட கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் அப்ளிகேஷன். ஸோ எந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் அப்ளிகேஷன் மூலமாக நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேடிஎம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுடைய ப்ரொஃபைல் லோகோ அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஒன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங், அதாவது நீங்கள் யூபிஐ எப்படி கிரியேட் பண்ணிங்களோ ஸோ அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் ஆகலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பேங்க், ஆட் ரூபே, கிரெடிட் கார்டு, ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய பின் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை, உங்களுக்கு ஆட் பண்ண டீடெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் செட் அப்படின்னு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மூணாவது ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் செட் அப்படிமா கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் செட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு, உங்களுடைய ஹேண்டில் டெபிட் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட டெபிட் கார்டு இல்லை அப்படின்னா ஸோ யூஸ் ஆதார் கார்டு, அதாவது செகண்ட் ஒன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணிங்க, அதாவது இந்த ஆப்ஷன் ஷோ ஆகலன்னா அப்டேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஷோ ஆகும், கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆதார் கார்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு இங்கே அப்படி மாதிரி ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் பார்த்தா டிக் பண்ணிட்டு இங்கே ப்ரொசீட் கொடுக்கலாம். அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் ஒன் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அண்ட் அகைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபிலாம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் நியூ யூஸராக இருந்தால் நம்மளோட சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.